எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஆதிரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பட்டர் குக்கீஸ். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதாங்க. நான் அது செய்யறதுக்கு வந்து மொத்தம் நாலே நாலு இன்கிரீடியன்ஸ் தான் வேணும். சரிங்களா, ரொம்ப ஈஸி. அது நம்ம 30 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சலாம். சரிங்களா, அதை செய்யறதுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப எல்லாம் இன்கிரீடியன்ஸ் வீட்லையோ பெரிய இன்கிரீடியன்ஸ் இருக்க போதுன்னு நினைக்க வேணாம். அது ரொம்ப ரொம்ப பேசிக்காக வீட்டில் எல்லா வீட்லையுமே இருக்கும் அது. சரிங்களா, அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டுருங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போது பட்டர் குக்கீஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணணும். நம்ம இப்போ பட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. 30 மினிட்ஸ் பிஃபோரே ரூம் டெம்பரேச்சரில் உங்களுக்கு பட்டர் வந்து லூஸாக இருக்கணும். நான் வந்து இப்போ பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன். லைட்டாக லூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 1 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 கப்பு வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இப்போ சர்க்கரையும் பட்டரையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம நீங்கள் ஐசிங் சுகரை எடுத்துக்கங்க. அதுதான் மிக்ஸ் பண்ணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஐசிங் சுகர் தான் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா கையில் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெறும் எக்கோட எல்லோ மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ இது நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம அந்த பேட்டரோட நம்ம மாவு கலக்கிறப்ப இது நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். அதனால தான் எல்லோ மட்டும் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து 3 டைமாக பிரித்து போட போகிறேன். நீங்களும் 3 டைம் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை 2 டைம் போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் செகண்ட் டைம் ஆட் பண்ணுறேன். தேர்ட் டைம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா மாவுமே போட்டு சமைச்சிடறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், டோ வந்து எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண போறோம். ஏன்னா நம்ம இது ஓல்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நம்ம பண்றோம். பைப்பிங் பேக்கோ எதுவுமே நமக்கு இதுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து நல்லா டோ சப்பாத்தி சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண போறோம். நீங்க இந்த டோ வந்து இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு. நல்லா நம்ம சப்பாத்தி மேலே பண்ணி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் வந்து
பெரிய ரோல் பண்ணணும். இது வந்து நான் பெரிய ரோல் பண்ணுறதுக்காக வந்து நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெருசாக வேணாம், பாதியாக கட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும், அந்த ஷேப் வந்து நீளமாக கிடைக்கும். எனக்கு பிஸ்கெட்டோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும், இந்த சைஸில் வேணும். ஸோ அதனால நான் வந்து லைட்டாக மட்டும் இதை நான் ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப் வர மாதிரி பண்ணுறேன். அப்புறம் இப்போ இதை வந்து இப்போ நான் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே வந்து பேக்கிங் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்க அந்த பிஸ்கெட் இதை வந்து நம்ம வச்சிடலாம். நான் இப்போ வந்து டிசைன்க்காக வந்து ஃபோக்கை வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணா பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை. அவன்லேருந்து எடுத்து 20 மினிட்ஸ் கூல்டவுன் ஆகட்டுங்க. இது வந்து கூல்டவுன் ஆனது, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.